தங்கமணி வரப்போறாரு. அவசரப்பட வேண்டாம், சட்ட விரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு மித வாய்ப்பு இல்லை. காலை வணக்கம் தங்கமணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அன்பார காலை நேரம் வணக்கம் அருமையாக இருக்கிறோம், நல்லாக இருக்கிறோம், சிறப்பாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ஓகே, சிறப்பு. எனக்கு வந்திருக்கிற பத்திரிகை செய்திகளை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகை என்ன சொல்லுதென்றால், சஜித் வழங்கி இருக்கும் உத்தரவாதம் என்ன, தமிழரசு கட்சியின் ஆதரவு குறித்து ஸ்ரீதரன் வந்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். அவர் என்ன தந்தார்னு சொல்லி நீங்க அவருக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க? நியாயமான அவர் வாயில கதைக்கிறார்ன்றதுக்காக வந்து அவர் சொல்றது நம்பலாமோ? ஏதாவது கிடைக்கும் சொல்லி நம்பிக்கையில போயிருக்காங்க. அடுத்தவங்களை வாய் பார்த்து கொண்டிருக்கிறதா எங்களுக்கு வேலை. அதேதான் நீங்கள் இப்பவும் செய்யறீங்க என்று சொல்லி ஸ்ரீதரன் கேட்க வாரதுல வந்து பிழை கிடையாது. பிழை கிடையாது அப்படி என்ன மக்கள் கதைக்கிறோம். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்க போவதாகவும் ஸ்ரீதரன் வந்து சொல்லியிருக்கிறார். சரியா, நாங்கள் தமிழ் பொது வேட்பாளராக நிறுத்தி இருக்கிற அரியநேதரன் அவர்கள் அவரை தான் நாங்கள் ஆதரிக்க போறோம். எல்லாத்தையும் பிரச்சனை இல்ல, எங்கள்கிட்ட இப்படி ஒரு ஆள் இருக்கார், எங்களுக்கு பலம் இருக்கிறது காட்ட போறாங்க. எங்களுடைய பிரதிநிதிகளை வந்து நாங்கள் எப்போதுமே ஆதரவு கொடுப்போம். சரி, அப்படி என்று சொல்லி அவர் சொல்ல வரார். அது என்னவோ உண்மைதான், நியாயம்தான். 13+ என்பது ஈழமா சமஷ்டியா? எதிர்கட்சி தலைவர் சஜித் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிறார் அங்கஜ நம்பி. இன்னமும் எந்த விதமான தெளிவுமே இல்லாமல் ஆறாவது வாரது போறதெல்லாம் கதைக்கிறதுல நம்பிக்கொண்டு நான் அவருக்கு போடுறேன், நான் இவருக்கு ஆதரவு அளிக்கிறேன், இவையில்தான் சப்போர்ட் பண்றேன் என்று சொல்லி காய்ச்சிக்கொண்டிருக்கிறது எங்கடையல். எங்கடையலுக்கு அதான் என்ன, நாய் தானும் படுக்காது தள்ளியும் படுக்காதுன்ற மாதிரி வாழ்க்கை முழுக்க இப்படியேதான். என்ன செய்யறது சரியா? தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்கள் சாணக்கியும் ராசமாணிக்கும் குற்றச்சாட்டு. ஓகே, புதிய தலைமையில் புதிய கூட்டணி என்று அறிமுகம் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. பிரதமர் தலைமையில் புதிய கூட்டணி என்ன? அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனிலிருந்து ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய ஒரு சின்ன குழு இப்பொழுது புதிய கூட்டணி ஒன்றை அமைக்க போறாங்க. ஓகே, இப்ப சுதந்திர கட்சியிலிருந்து பொதுஜன பெரமுன வந்துச்சு, இப்ப ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனிலிருந்து இன்னொரு பிரிவு கட்சிகள். ஓகே, கோட்டாவை வீழ்த்தியவர்கள் என்று சஜித்தோடு ஒன்றிணைவு, இதுல ஆச்சரியப்படுற கொண்டுமே இல்ல. உங்களை இன்றைக்கு வீழ்த்தினா நாளைக்கு என்ன வீழ்த்துறதுக்கு ஒரு டீம் என்ன கொண்டு வருவோம், பிழைச்சு போனா திரும்ப வீட்டுக்கு அனுப்பிவிடுவோம். மக்கள் தெளிவா இருக்கிறோம், யாரையும் நம்ப மாட்டோம், நாங்க கூட்டி வருவோம். ஆனால் அவை வந்து நாங்கள் எதிர்பார்க்கறது நாங்க கேட்கறத செய்யலன்னு சொல்லிச்சுனா கழிச்சு விட்டுருவோம். ஆமா, அந்த பயமும் அரசியல் தலைவர்களுக்கு இருக்கு. என்னடா கடந்த காலங்கள்ல இவ்வளவு பெரிய பிரளயங்கள் நடந்ததுன்றது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஓகே, நேற்று எங்கட சகோதர வானொலியில வந்து என்ன கேட்டுச்சிடும், நீங்கள் என்ன மாதிரி யாருக்கு வாக்களிக்க போறீங்க? நான் ஒருத்தர் பேர சொன்னேன். அப்படியா, என்ன செய்திருக்கிறார் அவர் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் இன்னொரு ஆள் என்னோட வந்து கேட்டாரு, நீங்க யாருக்கு ஓட் பண்ண போறீங்கன்னு. நான் பேர சொன்னேன். இன்னும் அவருக்கு பின்னாலேயா போறீங்கன்னு கேட்டார். அப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை இப்பொழுது கேட்கிற ஒரு வேலைக்கு வந்து வந்திருக்கிறோம். ஆனா யாரும் யாரையும் வந்து தள்ள வேண்டாம், நீங்க இவருக்கு தான் பண்ணணும், அவருக்கு தான் பண்ணணும் அப்படி என்று சொல்லி சொல்லாதீங்க. இது அவரவர் உரிமை, அவரவர் வாக்குரிமை. எனவே அவரவர் சிந்தித்து தெளிவாக செயற்பட்டீர்களாக இருந்தால் ஒவ்வொருவருடைய சரியான முடிவுகளும் சரியான நாட்டை வந்து கொண்டு வந்து எங்களுக்கு இருக்கலாம். எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதால் வாக்களித்தோருக்கு நன்றி, சஜித்தால் அனுரவை தோற்கடிக்க முடியாது என்கிறார் ஜனாதிபதி ரணில். கடமைச்சீட்டு வரிசையை இல்லாமல் செய்யுங்கள், எதிர்கட்சி தலைவர் சஜித் அரசாங்கத்திடம் கோரிக்கை. இந்த மாதிரியான காலகட்டங்களில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் அரசாங்கத்தின் தலையில கட்டியுள்ளது.
மற்ற நாள் எல்லாத்திலையும் தாங்கள் நாங்கள் ரகசியமா டீல் பண்ணிக்கொள்ள. எதிர்கட்சி தானே, அப்படித்தான் இருப்பாங்க. அதுக்காக நியாயம் நீதி நேர்மை இவர்கள் வேண்டாமோ? அதான் ரணில் மண்மையில மன்னிப்பு கோரியிருந்தார், உடனடியாக இதற்கான தீர்வை வழங்குமாறும் சொல்லியிருக்கார். அரசு குறைஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புறோம். ஏர்போர்ட் போய் பார்த்தா தானே தெரியும். தெரியும். சரி, நானே என் நிதியத்திலிருந்து ஒருதலை பட்சமாக விலகும் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயக்கா சொல்லியிருக்கார். விமான நிலைய வரிசைக்கு அரசாங்கமே பொறுப்பு, ராவ்காக்கின் சபையில் தெரிவிப்பு, இவை எல்லாரும் சேர்ந்ததுதானே இந்த ஒரு அரசாங்கம். பிறகு என்ன அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்லி அரசாங்க தேர்தலில் கட்டவழிக்கிறார். அரசாங்கம் யாரு? ஆமா, புதிய அரசாங்கம் வந்தோம்னா பாப்பமே. என்ன கதைக்கிறீங்க? குரல் பத்திரிகை என்ன சொல்லுதுன்னு, தமிழரசு கட்சியின் தீர்மானம் வடக்கு மக்களின் எதிர்பார்ப்புக்கு இடையூறு, இந்த நிலையை உருவாக்க கூடாது அனுரகுமார திசாநாயக்க சொல்லியிருக்கிறார். மெரிசுவல் படுகொலை, ஜனாதிபதியின் பொது மன்னிப்புக்குரிய மன்னிப்புக்கு எதிரான மனு ஒத்திவைப்பு 2025 ஜனவரி 15 தேதி பரிசீலனைக்கு வருதாம். வாக்களிக்கும் வாய்ப்பை இழந்துள்ள 16 லட்சம் இளைஞர்கள், வெளிநாடுகளில் வாழ்வோர், 16 லட்சம் பேர் வாக்களிக்கலன்னு சொல்லி சொன்னா ஒரு ஜனாதிபதிக்கு தீர்மானிக்கிறாங்க. இந்த 16 லட்சமே போதும் போறாங்க. நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க தானே, இதனால அவங்களோட பேர் லிஸ்ட்ல இருக்கு, வோட் பண்றதுக்கு வர மாட்டாங்க. இந்த சுந்தர் பிச்சை என்ன சர்க்கார் படம் மாதிரிதான் அவங்க எல்லாம் வரவணும். இலங்கையின் 9வது ஜனாதிபதிக்கு தமிழ் பொது வேட்பாளர் ஒரு பாடம், மன்னாரில் தமிழ் பொது வேட்பாளர் அரியணை திறன் தெரிவிப்பு என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு. எப்படி ஒரு குருட்டு நம்பிக்கை கண்டியலோ. சரி, ஜனாதிபதி தேர்தலில் இந்தியாவும் அமெரிக்காவுமே போட்டி, உதய கம்மன் விலை கூறுகிறார். அவர் ஒரு பக்கத்துல கதைச்சு கொண்டிருப்பார். ஏதாவது கதைச்சு ஏதாவது பிரச்சனைகள் கொண்டு வரணும். ஆனா என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு நாளும் பேப்பர்ல இடம் பிடிக்கிறது தானே. வாயில கதைகள் கதைச்சா வரும். சஜித்தோடு தமிழரசு டீல் செய்த 13+ செய்தி என கூற வேண்டும். அங்கஜன் எம்பி வந்து வலியுறுத்தாமல் என்னை கொள்வதற்கு அல்லது சிறையில் அடைப்பதற்கு சதித்திட்டம், சபையில் முஜிபுர் ரஹ்மான் எம்பி குற்றச்சாட்டு. இவியல் வர இலங்கை ஜனாதிபதி தேர்தல் குறித்து இந்திய ஜோதிடர் ஒருவரின் புதிய கணிப்பு என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு. இது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் வந்திருக்கிற செய்தியாக இருக்கிறது. தினகரன் என்ன சொல்லுதென்றால், புதிய பாதுகாப்பு சாதனங்களோடு 50 லட்சம் கடவுச்சீட்டுகள், 15ஆம் தேதிக்குள் 50,000 கடவுச்சீட்டுகள் கிடைக்கும், நெரிசல் நிலை உடன் சீராகும் என்று சொல்லி ஒரு செய்தி வருகிறது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் பிரதான 4 முச்சக்கரவண்டி சங்கங்கள் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு என்று செய்தி வந்திருக்கிறது. அரசியல் புதிய திசையை நோக்கி புதிய அரசியல் கூட்டணி இன்று பத்திரமுல்லையில் ஆரம்பம். அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரா வந்து சொல்லியிருக்கார், எரிவாயு எரிபொருள் வரிசையை ஒழித்து அரசு கடவுச்சீட்டு வரிசைக்கு 1 மாத காலத்துக்குள் தீர்வு, புதிதாக 7,50,000 கடவுச்சீட்டுகள் உடனடியாக அச்சிட தீர்மானம். இந்த செய்தி கூட டிசம்பர் மாத இறுதியில் டெங்கு நோய் பரவல் தீவிரமடையலாம், பிஎச்ஐ சங்கம் வந்து எச்சரிக்கை. மழைக்காலம் தானே, எனவே பத்திரமாக இருந்து கொள்ளுங்க, சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க சுற்றுப்புற சூழலை. 9 மாகாணங்களிலும் நிலையான அபிவிருத்தி வேலை திட்டங்கள் ஐக்கிய மக்கள் சக்தி அரசில் முன்னெடுக்கப்படும் சஜித் சொல்லியிருக்கிறார். அத்தியாவசிய பொருட்கள் சிலவற்றுக்கு உச்ச கட்டுப்பாட்டு விலைகள் நிர்ணயம். NPP ஆட்சி அமைத்தால் முஸ்லிம்களுக்கு ஆபத்து, இம்ரான் மஹ்ரூப் எம்பி வந்து எச்சரிக்கை. வரி விதிப்புகளால் மட்டும் நாட்டை மீட்க முடியாது, அரசு வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிறார் நாமல். இவ்வளவு செய்திகள் இன்றைக்கு வந்திருக்கிற தினகரன் பத்திரிகை செய்திகளாக இருக்கிறது. தமிழன் நேரம் அனுப்பினும் இல்ல, என்ன பிரச்சனை? தமிழன் வரல போல, நேற்று வரையில. ஓகே, அடையுங்க ஒரு கால் உண்டு. சரி, ரைட். எனவே மீண்டும் உங்களை நாளை வந்து சந்திக்கிறேன். நல்லது நல்லபடி எல்லாருக்கும் நடக்கணும். என்ன உங்களோட அண்ணா கிட்ட கதை உண்டையும் காணையில இருக்கிற மாதிரியே தெரியும். அந்த திரையிலையும் மூட போயிடுவோம். சொல்லி தங்கமணி கேட்டேன். நாளை உங்களை சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்று உங்களின் மின் தங்கமணி. நன்றி, வணக்கம். எல்லாம் முடிஞ்சது போப்பா.